பல்லக்கில் பயணம் செய்பவன் ஆதிக்கவாதி, அவனை தூக்கி சுமப்பவன் ஏமாளி என்ற கோட்பாட்டை விதைத்தார்கள். ஆனாலும் மாறுதல் வரவில்லை. தொலைதூரத்தில் ஒரு விஞ்ஞானி, ஒரு கண்டுபிடிப்பாளன், ஒரு படைப்பாளி காரை கண்டுபிடித்தான். இந்த பல்லக்கு தூக்கு முறை செத்து கீழே விழுந்தது. மாறுதல், மாறுதலின் உடன் பிறந்தவர்களே, மாறுதல். கட்ட வண்டியில் போகும் போது இருந்த சாதி, நீ என்னாலு, எந்த ஊரு, அப்பா பேர் என்ன கேட்பான். அக்கறையா கேட்கிறான். அவன் சாதிக்காரன்னா வண்டியில ஏத்துவான், இல்லைன்னா நடந்து வாப்பா பின்னாடி என்றுவான். கட்ட வண்டியில் இருந்த சாதி காரை கண்டுபிடித்து, பஸ்ஸை கண்டுபிடித்து, ஃப்ளைட்டை கண்டுபிடித்து, கப்பலை கண்டுபிடித்துன்னு செத்து போச்சு. நீ விமானத்தில் ஏறும்போது, ஃப்ளைட்டில் ஏறும்போது சீட்டு நம்பர் என்னன்னு தான் பக்கத்தில் இருக்கின்ற கேட்க முடியுமே ஒழிய, நீங்கள் என்ன சாதினா ஒரே மிதி மிதிச்சு மேலே வந்து கிழதெளிவான். மாறுதல் அன்பு மக்களே, மாறுதல், மாறுதல். விஞ்ஞானம் நவீனம், ஒரு புதினம், ஒரு பரிமாணம் ஒழிக்குது, ஒரு பரிணாமம் ஒழிச்சு தள்ளிருச்சு. தெருக்கூத்து, ஊர்லே நாடகம், கூத்து, கரகாட்டம், கயிறு கட்டியிருப்பான் எங்கள் கிராமங்களில். இந்த கயிற்றுக்குள் இந்த சாதி உட்கார்ந்து பார்க்க வேண்டும், அந்த கயிற்றுக்குள் அந்த சாதி உட்கார்ந்து பார்க்க வேண்டும், அந்த கயிற்றில் அந்த சாதி உட்கார்ந்து பார்க்க வேண்டும். நாடகம் அங்கே நடிக்கும், இங்கே எல்லாரும் உட்கார்ந்து பார்ப்போம். ஆனால் இதே வீதிகளில் நடந்த கலை திரைக்கலையாக திரையரங்குகளே தியேட்டர்களில் வரும்போது உன் டிக்கெட்டு என்ன என்றது நம்பர் என்றுதான் கேட்க முடியுமே ஒழிய, நீ என்ன சாதி தள்ளி உட்கார்ந்தால் கொன்னே வருவான். அப்ப வீதிகளில் தெருக்கலைகளில் இருந்த சாதி திரைக்கலையில் ஒளிந்து விட்டது, நவீனம் மாற்றிவிட்டது. மாறுதல், மாறுதல். அந்த மாறுதலைத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலில் கொண்டு வர துடிக்கிறோம். அதற்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரே ஒரு ஓட்டு, அதை மைக்குக்கு போட்டு இந்த துன்ப துயரங்களை தூர ஓட்டு, ஓட்டு பாருங்க, ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை. அதான் உங்கள் பிள்ளைகள் எங்களுடைய கோட்பாடு. என் அன்பு மக்கள், அறிவார்ந்த என் சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள், உறுதியாக நான் சொல்வேன், உங்களை நம்பித்தான் இந்த களத்தில் நான் தனித்து நிற்கிறேன். என் தோளுக்கு துணையாக, என் கொள்கைக்கு தூதுவர்களாக என் உடன் பிறந்தவர்கள் மாறுங்கள். ஓடி ஓடி பேசுங்கள். உங்கள் உடன் படித்தவர்கள், உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய உறவினர்கள் எல்லோரிடத்திலும் சொல்லுங்கள், எங்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்துங்கள். இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் வலிமை மிக்க ஒரு அரசியல் படை வேண்டும் என்றால் அது நாம் தமிழர் படையை தவிர வேற எதுவும் இருக்க முடியாது என்று சொல்லுங்கள்.